வாழ்க்கையில் ஈர்ப்பு விதி அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறேன். நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகளில் கூட லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது, அதாவது ஈர்ப்பு விதி இருக்குது. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நாம் சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையும் நம்மளுக்கு தேவையான வார்த்தைகள் மட்டுமா தான் இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை பற்றி நம்ம பேசவே கூடாது, சொல்லவும் கூடாது. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு மூணு மனிதர்கள் நின்று பேசிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இன்னொரு மனிதர் என்ன சொல்கிறாரு, தலைவலியா, எனக்கு தலைவலி வந்ததே கிடையாதுப்பா, எனக்கு தலைவலினாலே என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. மூணாவது மனிதர் என்ன சொல்கிறாரு, நான் நல்லா தாப்பா இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன ஆகுது, தலைவலியே இல்லைன்னு சொன்னார் பாருங்க, அவருக்கு தலைவலி வந்துடுது. நான் நல்லா இருக்கேன்னு சொன்னார் பாருங்க, அவர் உண்மையாக நல்லா தான் இருப்பார். இப்போது என்னென்னா, உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை பற்றி நீங்கள் பேசுறதுனால, அதாவது உங்களுக்கு தலைவலியே வராது அப்படி நீங்கள் சொன்னாலும், நீங்கள் பேசுகிற விஷயம் தலைவலியை பற்றின விஷயமாக தான் இருக்குது. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு தலைவலி வந்துடும். நம்மளுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை பற்றி மட்டுமே நீங்கள் பேசணும். நான் நல்லா இருக்கேன்ப்பா, நான் ஆரோக்கியமாக இருக்கேன், இப்படி நீங்கள் சொல்லும் போது நீங்கள் அந்த விஷயத்தை நோக்கி பேசுகிறீங்க, அதாவது அந்த விஷயத்துக்கு நீங்கள் சக்தி கொடுக்குறீங்க. அப்போது கண்டிப்பாக அந்த விஷயம்தான் நடக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது உங்ககிட்ட வந்து யாராவது நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் என்ன சொல்லணும், நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு ஏதோ இருக்கேன்ப்பா, ஏதோ பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, உண்மையாகவே நீங்கள் ஏதோ இருக்கிற மாதிரியே ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், உங்கள் மனசார நீங்கள் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்ல அந்த வார்த்தை உங்களோட ஆழ் மனசில், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பதிஞ்சிடும். சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் மட்டும்தான் சம்பந்தம் இருக்குது. அதாவது உங்கள் ஆழ் மனமும் இந்த ஈர்ப்பு சக்தியும் சேர்ந்து தான் செயல்படுது. ஆழ் மனசில் உங்களுக்கு பதிகிற வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, பதிகிற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக நடக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் நடக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சரி, உங்கள் ஃபேமிலிக்கிட்டையும் சரி, இந்த விஷயத்தை நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த விஷயத்துக்கு நீங்கள் உங்களோட எண்ணங்களையும் உங்களோட ஃபீலிங்ஸ், அதாவது உணர்வையும் நீங்கள் அதிகமாக கொடுக்க கொடுக்க, அந்த உணர்வு இந்த ஈர்ப்பு விதியை நோக்கி நீங்களே அட்ராக்ட் பண்ணுறீங்க. அப்போது அது மாதிரியான விஷயங்கள் இன்னும் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் இன்னும் அதிகமாக அந்த கம்பெனியில் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் கேட்கலாம், அப்போ என்னோடய ஃபீலிங்ஸ் அதை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடியதா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை வெளியே சொல்லுங்க, வேணான்னு சொல்லலை, சொல்லிட்டு விட்டுருணும். ஏன்னா உங்களோட அந்த கோப உணர்வுகள் வெளி வந்துருது. அப்போ என்ன பண்ணணும், அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். அதை பற்றியே நீங்கள் பேசிட்டே இருக்கும் போது தான் இந்த ஈர்ப்பு விதி செயல்பட தொடங்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு கோபம் வருதா, கோபப்பட்டு முடிச்சிருங்க. அழுக வருதா, அழுத்து முடிச்சிருங்க. உங்கள் எமோஷன்ஸை கட்டுப்படுத்த சொல்லலை, அந்த எமோஷன்ஸை அந்த உணர்வுகளை கண்டினியூ பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன், தொடர்ந்து செய்யாதீங்கன்னு சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை, நல்ல வார்த்தைகளை உங்கள் ஆழ் மனசில் பதிய வைங்க. சரி, எப்படி பதிய வைக்கணும்? ஒரு வார்த்தையை நீங்கள் அடிக்கடி அடிக்கடி சொல்ல சொல்ல அது ஆழ் மனசில் பதிஞ்சு இந்த பிரபஞ்சத்தோடு இணைஞ்சி நீங்கள் அதையே ஈர்ப்பீங்க. அதாவது நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தும் போது அது உங்களை மனசில் பதிஞ்சிருது. அப்போது உங்கள் ஆழ் மனசில் பதிகிற வார்த்தைகள் உண்மையாகவே நடக்குது. இதாங்க ஈர்ப்பு விதி. உங்களுக்கு ஒரு வாட்டர் எக்ஸ்பிரிமெண்ட் பற்றி சொல்கிறேன். மசுரு எமேட்டோ அப்படின்றவர் வாட்டர் கிறிஸ்டல் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னா, தண்ணியில் போய் நீங்கள் நல்ல வார்த்தைகளை சொல்லும் போது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, நீ அற்புதமாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த தண்ணி ஒரு டைமண்ட் ஷேப்பில், ஒரு ஸ்டார் ஷேப்பில், டிசைன் டிசைனாக மாறுது. அது எப்படி பார்க்கலான்னா, மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்குறாங்க.
அதே தண்ணி கிட்ட போயிட்டு நீங்க கெட்ட வார்த்தைகள் லைக் எனக்கு உன்ன பிடிக்கல, உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு, நீ பார்க்க அசிங்கமா இருக்க அப்படின்னு தேவையில்லாத வார்த்தைகளை நீங்க சொன்னீங்கன்னா அந்த தண்ணி பார்க்கறதுக்கே பிடிக்காத மாதிரி ஒரு புதிய வண்ணத்திலையும் மாறுது, பிடிக்காத மாதிரி இருக்கு. இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சொல்ற வார்த்தைகளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குன்னு. நம்ம மனிதனோட உடம்பு 70% தண்ணீரால் ஆனதுதான். அப்போ நல்ல நல்ல வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடம்புல இருக்க தண்ணியும் இதே மாதிரி ஒரு நல்ல டிசைனா ஒரு ஸ்டார் மாதிரியும் ஒரு டைமண்ட் மாதிரியும் மாறும்போது நம்மளோட உணர்வுகள் நம்மளோட எண்ணங்கள் அற்புதமா மாறுது. வாங்க ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா வாழலாம். நன்றி. இது மாதிரி பாசிட்டிவான வீடியோக்களை நிறைய ஷேர் பண்ண போறேன், கண்டிப்பா பாருங்க. நன்றி.